Hi students, வணக்கம் and welcome to School of Future Medicos. MCC நடத்துகிற ஆன்லைன் கவுன்சிலிங்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஃபைனலாக வந்து MCCயோட அஃபிஷியல் வெப்சைட்டான mcc.nic.in வெப் பேஜில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து mcc.nic.in பேஜ் போங்க. போனதுக்கப்புறமா கீழே யூஜி மெடிக்கல் கவுன்சிலிங்னு ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் டேக் யூ டு அ நதர் பேஜ். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே ஒரு ஸ்க்ராலர் போகும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபெசிலிட்டி ஃபார் ரவுண்ட் ஒன் ஆஃப் யூஜி கவுன்சிலிங் 2022 இஸ் அவைலபிள் நவ்வன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள், கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ரவுண்ட் ஒன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட் சைன் இன் கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நீட் யூஜி ரோல் நம்பர் பாஸ்வேர்ட், பட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுங்கள், நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, இதில் என்ன மெயினாக போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் எம்சிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அக்ரி பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கல, இன்கேஸ் அப்படி ஏதாவது நான் கொடுத்துருந்தேன்னா என்னோடய சீட் அலாட்மெண்ட்டும் கேன்சல் ஆகிடும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்குறேன், நான் என்னோடய பாஸ்வேர்டு ஓடிபி எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு 8 points ஓவராலாக கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பாஸ்வேர்ட் பாலிசின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்டு வந்து 8 to 13 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும், அதாவது மினிமம் 8 letters இருக்கணும், கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 13 இருக்கணும். அதில் பாஸ்வேர்டில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ரிமைனிங் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கலாம், ஒரு நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, இதில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நீங்கள் அதில் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் வந்து பாஸ்வேர்டு இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் லாகின்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ரீசெட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது, எஸ்எம்எஸ் மூலமாகவும் ரீசெட் பண்ணலாம், இமெயில் மூலமாகவும் ரீசெட் பண்ணலாம். இதுதான் இங்கே கொடுத்துருக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஐ அக்ரீன் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஆக்சுவலானா, உங்களோட நீட் ஹால் டிக்கெட்டு உங்ககிட்ட சாஃப்ட் காப்பி இருந்துச்சுன்னா அதை பக்கத்தில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அங்கேருந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன் காப்பி பேஸ்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணும்போது மேபி ஏதாவது ஒரு மிஸ்டேக் சின்ன லெட்டர் மாற்றி போட்டுட்டு இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணாது இல்லையா. ஸோ அதால் பெட்டர் வந்து அதில் இருக்க அதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள், இல்லை உங்ககிட்ட பிரிண்டட் காப்பி இருக்குன்னா பார்த்து என்டர் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நீட் யூஜி ரோல் நம்பர் என்டர் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் நம்பர், கேண்டிடேட் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே அந்த நீட் யூஜி அட்மிட் கார்டில் இருக்கிற டேட்டாவை அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதில் எப்படி ஸ்பெல்லிங் இருக்கோ அதே மாதிரி இங்கே கொடுங்க. ஃபைனலாக செக்யூரிட்டி பின் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த பேஜுக்கு வந்துட்டு உங்களோட நீட் யூஜி ரோல் நம்பர் போடுங்க, பாஸ்வேர்ட் போடுங்க, அண்ட் தென் செக்யூரிட்டி பின் கொடுங்க. செக்யூரிட்டி பின் இன்கேஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா திரும்ப இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா உள்ளே லாகின் ஆகிடுவீங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ நான் செப்பரேட்டாகவே உங்களுக்கு நான் போடுறேன். ப்ளஸ் வந்து இன்றைக்கி வந்து 11 இன்றைக்கி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்லாம் வந்து 14th வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ பொறுமையாக என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுறோமோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் இன்னொரு வீடியோ வந்து செப்பரேட்டாக நான் போடுறேன், ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவை நான் போடுறேன். ஸோ thank you so much for watching and நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. I will see you in the next video.